ஸோ ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புது விதமான பரோட்டா சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நானும் எங்கள் அண்ணனும் பிளேட்டில் நல்லா பிச்சு போட்டு அது கூட சிக்கன் 65 வச்சு குருமாலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து யார் ஃபஸ்ட்லாம் சாப்பிட்லாம் இல்லை, சும்மா சேலஞ்ச் வீடியோ பண்ணுறதுக்காக எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். 4 பரோட்டா எனக்கு, அண்ணனுக்கு 5 பரோட்டா, ஒரு பெரிய ஆள் அதனால 5 பரோட்டா வச்சுக்கிறேன். ஆமாம், பரோட்டா அதிகமாக சாப்பிட மாட்டான், அதனால் பார்ப்போம். பரோட்டா சேலஞ்சு குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அதை பாருங்கள், தட்டு ஃபுல்லாக பரோட்டா ஒரு சைடு, சிக்கன் 65 ஒரு சைடு, வெறித்தனமாக சாப்பிட போகிறோம். பரோட்டா பிச்சு போட்டு நல்லா கூச்சி வச்சுக்கிறேன் பக்கத்தில் 65. இப்போ அடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். சேலஞ்சு இது வந்து என்ஜாய்மெண்ட்டு சேலஞ்சு தான், சீரியஸாக ஒன்றும் இல்லை. முடியல அடு பாதி நிறுத்திக்கலாம். முடியலாவா? அப்புறம் என்னத்துக்கு வாங்கி வச்சுக்கிற? தலைவன் எல்லாத்தையும் சாப்பிடுவான். உமா வீடியோக்காக முடியல முடியலன்னு சொல்றான். பாருங்க, 65 வந்து போன்லெஸ் எப்படி பக்காவா போட்டுக்கிறாங்க. போன்லெஸ்ஸும் இருக்கு, போன் இருக்கு, கலந்தா இருக்கும். அது சிலது மட்டும் போன்லெஸ்ஸா இருக்கும். குழம்பு ஊத்தியாச்சு, பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சால்னால சால்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததும் பிரிக்கணும், எனக்கு பத்தாது சால்னா. பெருசு ஊற்றிக்க வேண்டிதான் இருக்குதுல்ல சார்னா, அதான் வச்சுக்கிறேன் நான். பரோட்டா சாப்பிட்ற ஸ்டைலே இதுதான், சூப்பர் வெறித்தனமாக இருக்கும். அப்படியே ஒன்றும் இல்லைங்க, அதை பாருங்க, அப்படியே லைட்டாக 65 அப்படி கிள்ளணும். அது கூட பரோட்டாவை அப்படி வைக்கணும். அப்படியே அந்த கிரேவியில் ஒரு லிக் பண்ணி சாப்பிட்டனா வெறித்தனமாக இருக்கும். சால்னா இது பிச்சு ஊற்றிக்கலாம் பாருங்க. பரோட்டா கிரேவி ப்ளஸ் சிக்கன் 65 ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். சொல்கிறது வார்த்தே இல்லை, செம் டேஸ்ட். அது அதான் நீ 5 உனக்கு பத்தம்மா டேஸ்டாக வராது. பழக்கமே கிடையாது பத்தாம கூட சாப்பிட்டலாம், ஆனா ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாது. சோ தலைவர் பாத்தீங்களா, பத்தல்னா கடையில போய் சாப்பிட்டு வருவோம். நான் பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சாலும் தலைவர் ஃபாஸ்டா வந்துடும். பாருங்க எப்படி சாப்பிடறோம். இப்ப வேற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பரோட்டா வந்து சால்னாவோட ஊற வைக்கணும், அப்பதான் அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். அதே வேற ரகத்துல சாப்பிடுவான் பரோட்டாலாம். இங்க பாருங்க, குழம்பு வந்து குளம் மேல ஊத்துவான். ஆமா, அப்பதான் வந்து அந்த பரோட்டா வந்து ஊறி அதோட டேஸ்ட் வந்து தனியா தெரியும். அப்பதான் இந்த மாதிரி தான் இருக்கணும். பரோட்டா ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். எப்படி டேஸ்ட்? டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்குது. அப்படியே அந்த சால்னா வந்து பரோட்டாவோட ஊறி சாப்பிடல, தனியாக இருக்குது டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 65 இருக்குது கூட. சிக்ஸ்டிஃபைலையும் மசாலாலாம் வேற லெவலில் போட்டுக்காங்க. நல்லா காரசாரமாக இருக்குது, நல்லா ஸ்பைசி, நல்லா காரம் வந்து ரொம்பலாம் இல்லை, நல்லா நார்மலாக போட்டுக்கிறாங்க. உள்ளே பாருங்கள் அந்த மசாலா, நீங்களே பாருங்கள் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது 65 கூட பரோட்டாவும் சேர்த்து சாப்பிட போகிறேன். அல்டி டெக்ஸ்டர் இருக்கு. இந்த சேனலில் நிறையா வீடியோ போடணும் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியுது. வாரத்தை ஏதாவது ஒரு வீடியோ தான் போட முடியுது, அதுக்கு மேலே போட முடியல. இன்னும் ட்ரை பண்ணுறோம் நிறையா வீடியோ எடுக்க. வீடியோ வரும், பார்த்துட்டே இருங்க.
எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறோம், வரும் கண்டிப்பா. பார்த்து சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பரோட்டா கூட 65 சாப்பிடக்குள்ள அந்த 65 டேஸ்ட் மட்டும் அடுத்தானே சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. முன்னாடி யாரோ சொன்னாங்க பரோட்டா சேலஞ்சு போடுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு. சரி, அதனால்தான் அது ஐடியா வந்துச்சு. நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து தம்பி ஒருத்தர் போட்டாரு முரளின்னு, அவருக்காக தான் சேலஞ்சு பரோட்டா சேலஞ்சு. அப்படி பார்க்காதீங்க, இருந்தாங்க நீங்களும் ஒரு வாரம் சாப்பிடுங்க. என்னத்தல வேறங்க பரோட்டா அப்படியே நூல் மாதிரி சாஃப்டா இருக்கு. சாலனா பரோட்டா 65 அல்ட்ரா லெவல் டேஸ்ட். நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் சொல்லுங்க கமெண்ட்ல, அதையும் ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சா உங்களுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு வீடியோ என்ன வேணாலும் போடுவோம், பார்த்து சிரிச்சுட்டே இருங்க. சூப்பரா போடுறாங்க 65. அடே வீட்டுல போற மாதிரி நார்மல் மசாலா போட்டு கரெக்டா பண்ணிடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பரோட்டா 65 தான். பரோட்டா கூட 65 சாப்பிடக்கூடாது, சூப்பராக இருக்கு. அதுவும் அந்த கிரேவி கூட சாப்பிடக்கூடாது, அது தனி டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. அதுக்கு வெத்தனமாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி காம்பினேஷனு மாசாக இருக்கும். சாப்பிடக்கூட 65 தனியாக டேஸ்ட்டு, சாண்டோட டேஸ்ட்டு, பரோட்டா தனியாக தெரியுது. ரெண்டுமே சாப்பிட்டதுனால சாண டெஸ்ட்டும் பக்க அளவில் இருக்கு. சூப்பரான காம்பினேஷனு. வேறுக்காம பண்ணிடுறோம், சாப்பிட்டுருவோம். வீடியோ பார்க்குறோம், நீங்களும் சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுறோம், பரோட்டா அந்த மாதிரி பிச்சு போட்டு சாப்பிட தான் கடை ஒன்றும் சாப்பிட முடியும். தோசை மாரி கிள்ளி தான் சாப்பிட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, வச்சுன்னு உட்காந்துதான் இருக்க வேண்டியதுதான்.
நீங்களே பார்த்தா தெரியும் சாட உள்ள அப்படி செமையா இருக்கு. சாயல்தான் சாப்பிடறேன்னு நினைக்காங்க, ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா பேச முடியும். சாப்பாடை கையில் கொடுத்துட்டு பேசுனா என்னத்தை பேச முடியும் நம்ம? சோறு தான் முக்கியம். கரெக்ட் தான். நம்ம அப்படி சாப்பிட்டா இதில் தான் போகுது. எத்தனை நிமிஷம் ஆசைன்னு தெரியல. நான் மாட்டுமே சாப்பிடணும். 65 என்னன்னு நிறைய வாங்கி வந்துருக்கோம் போல. இன்னும் நான் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நாள் சின்ன சேலஞ்ச் வீடியோ. என்ன 65 சார்ந்த பல சாப்பிடுங்க? 65 இழுத்து தெரியல டெஸ்ட். இந்த டெஸ்ட் அடிக்ட் ஆயிட்டோம். பரோட்டா 5 பரோட்டா அப்படியே சின்ன அவர் எப்படி பரோட்டா இறங்க ஆகும்? ஒரு ரூபா 65 பிளஸ் பரோட்டா சேர்ந்தாட்டா வேலை காலி. பரோட்டா தானே டெய்லி சாப்பிட்றோம். 65 வந்து எப்படியா தானே சாப்பிட்றோம். அதனால பரோட்டா போன ஓடி வச்சு 65 சாப்பிட்றோம். லாஸ்ட் பைட் முடிக்க போகிறோம். தலைவனும் முடிச்சுட்டான். என்னோட ஒரு பரோட்டா வேற அதிகமாக சாப்பிட்டுக்கிறான். வேலை தான் இன்னும் நிறையா சாப்பிடுவேன். லிமிட்டாக எடுத்துதான் தானே. அவங்க பசங்கன்னா போய் தோசை சாப்பிடுவான் வீட்டில். ஆமாம் எனக்கு போகிற முங்கிச்சு. சாப்பிட்டு ஃபினிஷு தண்ணி குடிக்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம்
தரமான சாப்பாடு. தரமான பரோட்டா வித் 65 பிளஸ் சால்னா. நானும் முடிச்சிட்டேன். நான் பேசுறது பேசுறது வார்த்தை வார்த்தையா 65 ஸ்பைசி தான். செம மாசா இருந்தது. சிறப்பு உள்ள தொண்டை வகையை இறங்கி உள்ள போய் அந்த டேஸ்ட் கொடுக்குதுங்க. செம அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சேனல்ல ஏதாவது வீடியோ போட்டுனே தான் இருப்போம், போட மாட்டோம். அதை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ அப்புறம் வெளியே போய் விளாக் பண்ற வீடியோ எல்லாமே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட். அப்புறம் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வந்து உடனே சேரும். பாய் பாய் கைஸ்.